கவனிடகனா எத்தனை முக்கோணங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன? ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் திஸ் ஃபிகர்? ரெண்டுமே அதான் கேக்குறாங்க. இந்த படத்தை வந்து நீங்க போடுறதுக்கு முன்னாடி முத ஒரு பேசிக் கான்செப்ட் தெரியணும். புரியுதா? அதாவது இப்படி ஒரு முக்கோணம் போடுறோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் திக்கா எடுத்துக்கலாம். இது ஒரு முக்கோணம் இப்படி போடுறோம்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? இப்ப இது ஒரு பெரிய முக்கோணமா, இது ஒரு பெரிய முக்கோணமா இல்லையா? ரைட். அப்போ ஒரு முக்கோணம். அடுத்தது இப்படி பிரிச்ச உடனே இங்க எத்தனை முக்கோணம் வருது? ரெண்டு. அதாவது இங்க ஒன்னு, இங்க ரெண்டுன்னு போட்டுக்கணும். புரியுதா? அப்ப மொத்தம் எத்தனை? மூணு. அதுதான் 1+2 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி இப்படி இப்படி கொடுத்து இப்படி ஒரு கோடு வந்துட்டா இந்த படத்தை பார்த்த உடனே என்னன்னு தெரியணும், மூணு முக்கோணன்றது தெரியும். அப்ப இதுல கடகடன்னு சொல்லிடலாட்டிக்க. நீங்க பாருங்க, இதுல ஒரு மூணா, இங்க ஒரு மூணா, இங்க ஒரு மூணா, ரைட்டா? ரைட்லி. அப்ப மும்மு 9. அடுத்த வேணா கொஞ்சம் கலர் மாத்திக்கும். அடுத்த பாருங்க, சின்னதுல இருக்கா? அப்ப இதுல என்னது? ஒரு மூணு. இதுல மூணு, இதுல மூணு. அப்ப மும்மு 9. புரியுதா புரியலையா? அடுத்தது இங்க பாருங்க, நடுவுல ஒரு குட்டியா ஒரு முக்கோணம் இருக்கா? ஒன்னு. அடுத்தது இங்க இருக்கா? ரெண்டு. அடுத்தது இங்க ஒண்ணு இருக்கா? மூணு. சரியா? அப்ப எவ்வளவு வருது? 18, 18, 2, 20, 21. புரிஞ்சுதா அடிக்கண்ணே? புரியுதா புரியலையா? எனக்கு வேகமா செய்யணும். அதனால இந்த பேசிக், இப்ப இது மாதிரி இந்த கோடு வந்துச்சுன்னா இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோ. இப்படி குறுக்க கோடு வந்து வந்துச்சுனால 1+2 3. அப்ப 4, 3, 3, 6, 3, 9, 4, 3, 12, 5, 15, 6, 3, 18. அடுத்தது 1, 2, 3. அப்ப 21. புரியுதா புரியலையா? 1 3 is 3, 2 3 is 6, 3 3 is 9, 4 3 is 12, 5 3 is 15, 6 3 is 18. புரியுதா புரியலையா? அடிக்கணும். அப்புறம் 1 2 3 3. சோ 18+3 21. அவ்வளவுதான். இப்ப இதுல பாருங்களேன், இது எப்படிதான் டக்குன்னு சொல்லிடலாம். ஆக்சுவலா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க கவனி, இது 1, இதுல எத்தனை இருக்குது? 3 இருக்கு. இதுல எத்தனை இருக்குது? 5 இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. அப்ப 1+3 4, 4+5 9. ஃபர்ஸ்ட் ஒன்னையும் மூணையும் கூட்டினா 4, 4 5 கூட்டினா என்ன? 9. இல்ல மிஸ், எனக்கு தனித்தனியா தான் போடணும்னு அப்புறம் அதை சொல்லித்தரேன் நான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இப்ப இப்படி வந்துருச்சா? அதுக்கப்புறம் பாரு, இங்க பாரு, ரைட்டா ரைட்டா ரைட்லியா? அதுக்கப்புறம் பாருங்க, இங்க 1, 2. அடுத்த என்னது? 3. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? 3. அதுக்கப்புறம் என்னது? பெரிய முக்கோணம். அதுக்கப்புறம் என்னது? பெரிய முக்கோணம், ரைட்டா? அப்ப என்னது? 13 முக்கோணம், 13. 9+1 10, 10+3 13. இல்ல மிஸ், எனக்கு நம்பர் போட்டாதான் புரியுனா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்ப தனித்தனியா எத்தனை இருக்குது? 9. அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க இங்க. இப்ப நல்லா கவனிதா, இப்ப இதுவா? அப்ப என்ன அர்த்தம்? 1+2+3+4, இந்த 4 சிங்கிள் ட்ரையாங்கிள் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிளா வருதா? அப்ப 1, இது 1. அடுத்தது பாருங்க இங்க, ரைட்டா? 2+5+6+7. அடுத்தது சொல்லுங்க, 4+7+8+9. அப்ப எத்தனை வருது? 1, 2, 3. போட்டுக்கலாமா? அதுக்கப்புறம் என்னது? ஃபுல் ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் என்னது? ஃபுல் ட்ரையாங்கிள், ரைட்? அடிக்கணும். 9, 1, 10, 10, 3, 13. 9+1, 10, 10+3, 13. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நான் தான் சொல்றேன்ல, கணக்குன்றது உன் கன்வீனியன்ட்டுக்காக செய்யறது தான். புரியுதா? இல்ல மிஸ், எனக்கு 1, 3, 5 டக்குன்னு ட்ரையாங்கிள் தெரியும். ஏன்னா இதை அடுக்கி வச்சிருக்க, அதை பார்த்தாலே தெரியுது. அது ஒற்றை எண்களுடைய இதா வருதா வரலையா? ஆனால் டக்குன்னு இப்படி போட்டுட்டு தான் செய்யணுன்றதெல்லாம் இல்ல. இப்படியும் செய்யலாம், இல்ல இப்படி நம்பர் வச்சு செய்யறதுனாலும் செய்யலாம். புரியுதா டாக்கண்ணா? தேங்க்யூ டாக்கண்ணா.